உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பாராட்டு விழா கோவையில் நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் அருகே தனியார் அரங்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் கோவை பார் அசோசியேஷன் சார்பில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நீதிபதியை பாராட்டி பேசினர். பின்னர் மேடையில் பேசிய நீதிபதி விஸ்வநாதன், நான் தமிழர்தான், தாய்மொழி தமிழ்தான், தமிழகத்தில்தான் படித்தேன், எந்த சந்தேகமும் வேண்டாம் எனவும், உச்சநீதிமன்ற நீதிபதி என்ற பதவியின் அடிப்படையில் நான் இங்கு பேச வரவில்லை, நான் கோவையைச் சேர்ந்தவன், நான் கோவையை விட்டு சென்று இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனதிலிருந்து கோவை விலகவில்லை என்றார். உச்சநீதிமன்றம் நீதிபதி என்பதை பதவியாக காணவில்லை, ஒரு பொறுப்பாக கருதுகிறேன் எனவும், சிறு வயதிலிருந்தே வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்ற ஈர்ப்பு எனக்கு இருந்தது, என் தந்தைக்கு என்னை விட கூடுதலாகவே விருப்பம் இருந்தது என்றார். பள்ளி பருவத்தில் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டியில் கூட வழக்கறிஞர் வேடம் போட்டுக்கொண்டு சென்று இருக்கிறேன். அப்போது எனக்கு 2வது பரிசு கிடைத்தது. அதற்கு அப்போது பிளாஸ்டிக் கோப்பை கொடுத்தார்கள். உள்ளாட்சி கமலா ஸ்டோரில் வாங்கியிருப்பார்கள் போல நகைச்சுவையாக தெரிவித்தார். கோவை வழக்கறிஞர் சங்கத்துக்கு நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பாராட்டு விழாவினை அவர்கள் எடுத்துள்ளார்கள். 1988 வழக்கறிஞர் தொழில் பயணம் கோவையிலே தொடங்கியது. அவ்வாறு இருக்கையில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமித்த பிறகு இங்கு கோவையிலே வந்து மூத்த வழக்கறிஞர்கள் மத்தியில், இளம் வழக்கறிஞர்கள் மத்தியில் ஒரு பாராட்டு விழாவை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதனால் மிகுந்த பெருமை அடைகிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் மேடையிலே பேசும்பொழுது கூறினேன், நான் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்தை ஒரு பதவியாக பார்க்க விரும்பவில்லை, இதை ஒரு பொறுப்பாக பார்க்க விரும்புகிறேன். அவ்வாறே மேற்கொண்டு என்னுடைய கடமைகளையும் மேற்கொள்வேன் என்று அவர்கள் மத்தியிலே கூறியிருக்கிறேன். அக்கண்ணோட்டத்திலே தான் நான் இந்த நியமனத்தை பார்க்கிறேன். மேற்கொண்டு நிகழும் காலத்திலும் அவ்வாறு தான் இதை பார்ப்பேன் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் படித்து வளர்ந்ததெல்லாம் தமிழகத்திலே, பொள்ளாச்சியிலே பள்ளிப்பருவம், அதற்கு பிறகு அமராவதி நகர் சைனிக் பள்ளியிலே படித்தேன், பிறகு உதகை செயின்ட் ஜோசப்ஸ் பள்ளியிலேயும் படித்தேன், கோவை சட்டக்கல்லூரியில் படித்தேன். இன்று காலை கோவை சட்டக்கல்லூரியிலே பட்டம் அளிப்பு விழா நடைபெற்றது. அங்கு பட்டதாரிகளுக்கு பட்டம் அளித்து அவர்களிடத்திலே உரையும் ஆற்றினேன். நான் படித்த கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு முக்கிய விருந்தினராக வந்தது எனக்கே மிகவும் பெருமையாக இருக்கிறது. இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவிக்க பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன், அது அவர்களுக்கு பயன்படும் என்று நினைக்கிறேன். இதை தவிர நான் வேற ஒன்றும் கூறிக்கொள்ள வேண்டும் உழைமிக்க. திறமை வீணாகுவது என்று சொல்லவில்லை, இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் அலுவலகத்திலே வேலை செய்ய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வழக்கறிஞர் சங்க தலைவருக்கும் செயற்குழுவிற்கும் ஒரு யோசனையை கூறியுள்ளேன். பல இளம் வழக்கறிஞர்கள் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறார். அவருக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் கடமை மூத்த வழக்கறிஞர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது, அதை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்று நினைக்கிறேன். அவ்வாறு வாய்ப்பு கொடுத்தால் அதில் பலர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறி பல உயர் பதவிகளை அடைய வாய்ப்பு உள்ளது. இன்று காலை கோவை சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவிலே பங்கேற்ற பொழுது துணை வேந்தரும் கூறினார், கல்லூரி முதல்வரும் கூறினார், 65 முதல் 70 விழுக்காடு உறுப்பினர்கள் பெண் பட்டதாரிகள், அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம்.
பெருமைப்பட வேண்டிய அவசியமும் கூட. தேங்க்யூ.